வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் டீசர் பிரேக் டவுன். மாஸ்டர் டீசர் வந்து 10 நாள் ஆச்சு, அது 40 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி மாஸ்டர் டீசருக்கு ரிவ்யூ, டீ கோட்ஸ், ஹிடன் டீட்டெயில்ஸ், ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் நிறையா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் மாஸ்டர் டீசர் பார்த்ததில் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக் டவுன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாஸ்டர் டீசர் பார்த்தீங்கன்னா மித்த விஜய் படத்தோட டீசரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதில் விஜய்க்கு எந்த டைலாகும் வரல, பேசவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் டீசர் மாதிரி எந்த பேனர் நேம்ஸும் வரல, ப்ரொடக்ஷன் நேம் வரல, டேரக்டர் நேம், ஆக்டர் நேம் எதுவுமே வரல. 1.31 செகண்ட்ஸ் ஃபுல்லாகவே விஷுவல் மட்டும்தான். டீசர் ஸ்டார்டிங்கில் ஒரு பில்டிங் காட்டுறாங்க, அது காலேஜ் பில்டிங் இல்லை, ஜெயில். பிகாஸ் டீசரில் வர ஜெயில் ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த பில்டிங்கோட தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்பீக்கரை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் கௌரி ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. மேபி அவங்க எல்லாம் காலேஜ் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கலாம். அண்ட் இந்த எலெக்ஷன் கௌரிக்கும் சாந்தனுக்கும் இருக்கலாம். ஏன்னா எல்லா பிளேஸ்லையும் சாந்தனு ஃபோட்டோ போட்டு ஓட் ஃபார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கௌரி வந்துட்டு அந்த ஓரத்தில் நின்று ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு எலெக்ஷனாக இருக்கலாம். அண்ட் அந்த எலெக்ஷனில் தான் ஒரு ஃபைட் சீன் வந்துட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேமில் தளபதி ஷூலேஸ் கட்டுற மாதிரி ஒரு ஷாட், பக்கத்தில் சரக்கு பாட்டில்லாம் இருக்குது. அப்படி இந்த டீசர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சேதுனாவை காட்டுறாங்க, ஒரு இறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுற குடோன்லேருந்து ஒரு வார்த்தைக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு மாசா. தளபதி இந்த படத்தில் வார்த்தைன்னு தெரியும், ஆனால் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு கடைசியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட்டில் ஆல்ரெடி எல்லா மீம்ஸ் அண்ட் வீடியோஸில் டீகோட் பண்ணிட்டாங்க. இதில் இருக்கிற மூணு ரிலீஜியன்ஸ், பின்னாடி போர்டில் இருக்கிற பெரிய ஆளை சின்ன பசங்க அடிக்கிற மாதிரி, சைடில் இருக்கிற ரெண்டு திருக்குறள், இது வந்துட்டு நிறையா மீம்ஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த டீசரில் ட்ரெஸ் கோட் அண்ட் தளபதியோட ரெண்டு லுக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரெஸ் கோடை வந்துட்டு விடாமல் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ இதில் ப்ளூ ட்ரெஸ் பியர்ட் லுக்கில் இருக்கார், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படுத்துட்டு மேபி அவர் பழைய வாழ்க்கையை யோசிக்கலாம். ஒன்று ஆல்ரெடி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கலாம், இல்லை அவர் இங்கே படிச்சுட்டு வந்தவராக இருக்கலாம். பிகாஸ் தளபதி சின்ன வயசு ரோலில் க்ளீன் ஷேவில் வராருன்னு ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு, மேபி அவர் இங்கேயே படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு கூட படுத்துட்டு இருந்திருக்கலாம். இந்த ஷார்ட் அவர் ரொம்ப சரக்கு அடிக்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இந்த ஷார்ட் மேபி வச்சுருக்காங்க. பின்னாடி பெரிய ரீசன் இருக்கும். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்கிற லுக், பியர்டெல்லாம் வச்சுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி சேம் ப்ளூ ஷர்ட், அந்த ஜெயிலுக்கு மறுபடியும் அவர் வர மாதிரி அந்த ஷார்ட்ஸ், அவர் வர்றப்ப முன்னாடி பசங்க நிற்கிற மாதிரி பழசை நினச்சிட்டே வராரு. அண்ட் இந்த ஃப்ரேமில் அர்ஜுன் தாஸ், தீனாலாம் அந்த சைடில் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பழசை அவர் வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் போய் தான் அந்த பெஞ்சில் படுத்துட்டு அவர் மறுபடியும் பழசை யோசிச்சுட்ருக்காரு. நெக்ஸ்ட் இந்த ஷார்ட்டில் பார்த்தா இது முன்னாடியே தெரியும், வாத்தி கம்மிங் சாங். ஸோ இது இன்ட்ரோ சாங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, இது தளபதியோட இன்ட்ரோவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஷார்ட் சேம் ப்ளூ ஷர்ட், ஜெயில் ஷார்ட், அவர் கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல் பியர்ட் லுக்கில் இருக்கிறப்போ. ஏன்னா எல்லா ஷார்ட்லேயும் சூரியன் வெளிச்சம் படும்போது ரொம்ப கண்ணு கூசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இந்த டீசர் ஃபுல்லாமே வந்துட்டு வருது. அவர் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராரு. அதில் வந்துட்டு அந்த க்ளீன் ஷேவ் பண்ண லுக்கில் இருக்காரு. க்ளீன் ஷேவ் பண்ண லுக்கில் லெஃப்டில் வாட்ச் கட்டியிருக்காரு, லைட்டில் காப்பு போட்டிருக்காரு. ஆனால் காலேஜில் வர அந்த பியர்ட் லுக்கில் இருக்கும்போது லெஃப்டில் வாட்ச் கட்டுறதில்ல, ரைட்டில் காப்பு மட்டும்தான் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த ரெண்டு ஓப்பன் பண்ணுற சீன் பார்த்தா முதல்ல அவர் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி பசங்கள்லாம் முன்னாடி விளாண்டுருக்காரு, அவர் அங்கே தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிற இதுவாக இருப்பார் போல். அண்ட் ஆல்சோ செகண்ட் டைம் வரும்போது தான் அவர் அதை வந்துட்டு பழசை நினச்சிட்டே வராரு. ஸோ அதுதான் இந்த ரெண்டு ஷார்ட்டும் பேக் டு பேக் ஓப்பன் பண்ணுற மாதிரியே காட்டியிருக்காங்க. இங்கே இந்த ஜெயில் போர்ஷனில் சட்டையை வீசிட்டு சண்டைக்கு போகிறாரு. செம சம்பவம் இருக்குது போல் அர்ஜுன் தாஸ் கூடன்னு நினச்சா, மேபி இருக்கலாம். பட் அவங்கெல்லாம் சண்டைக்கு நிற்கல, கபடி விளாண்ட்டுருக்காங்க. அர்ஜுன் தாஸ் ஓடி வர இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா இது அந்த கபடி விளாண்ட்டுருக்க ஷாட். ஸோ அவங்க வந்துட்டு கபடி விளாண்ட்டுருக்காங்க. அப்போ தளபதி வந்துட்டு சட்டையை கழட்டி வீசிட்டு அங்கே வராரு. மேபி கபடி விளாட்றதுக்கு வரலாம், இல்லை அது ஒரு பயிற்சினா கூட இருக்கலாம். இந்த ஷாட் எலெக்ஷனில் வின் பண்ணும்போது பசங்கள்லாம் பின்னாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் மேபி அந்த காலேஜ் ஃபைட் சீன் வந்துட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா சேம் ட்ரெஸ்ஸில் தான் ஃபைட்டும் வரும். இந்த ஃப்ரேமில் மாளவிகாவை சூப்பராக காட்டியிருக்காங்க ஜெயில் பேக் ட்ராப்பில். ஸோ ஆல்ரெடி அந்த ஜெயிலில் இருக்கும்போதே வந்துட்டு மாளவிகாவுக்கு தளபதியை தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார் ஃபைட்லையும் மாளவிகா பின்னாடி நிற்கிறாங்க, முன்னாடி பூவையார் நிற்கிறாரு. இந்த ஷார்ட் பார்க்குறப்போ ஆல்ரெடி தளபதி அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது.
அண்ட் ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அவர் இந்த ட்ரக்ஸ்க்கு சரக்குக்கு அடிமையாகி பியர்ட் லுக்கில் வச்சுட்டு வேறு மாதிரி அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி மேபி இருக்கலாம். அண்டு இந்த ஷார்ட்டில் சேதுனா பேசிகிட்டு இருக்காரு, முன்னாடி மூணு பேர் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க, அதுக்குள்ளே அவர் வந்துட்டு சுற்று போட்டாங்க, அவருக்கு உண்டான ஒரு பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஷார்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட், சேதுனா கேட் ஓப்பன் பண்ணிட்டு வராரு, அதில் அவர் கழுத்தில் பார்த்தா மூணு ரிலீஜியஸோட டாலர் இருக்குது. இதே தான் வந்துட்டு அந்த ஜெயிலில் விஜய் படுத்துட்டு இருக்க சீன்லையும் வந்துட்டு பின்னாடி மூணு ரிலீஜியனோட சிம்பிள்ஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி அவரும் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படிச்சிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் சின்ன வயசு போர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ மேபி ரெண்டு பேரும் ஒன்றாவே படித்து வேறு வேறு ரூட்டில் போயிருந்துருக்கலாம். இந்த ஃபைட் சீன் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி இருக்குது, அண்ட் ஜெயிலையும் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. டீசரில் நெக்ஸ்ட் ஃப்ரேம் இந்த பையன் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்து இந்த அடி வாங்க தான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தடுத்த ஷாட்டில் பஸ்ஸு ட்ரெயின் ரோடுன்னு துரத்தி துரத்தி ஒரு ஃபைட் போகுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆல்டர் ஈகோ கான்செப்ட், ஒரே ஆள் தான் ஆனால் பகலில் வந்துட்டு விஜயாக இருக்கார், நைட்டில் வந்துட்டு கெட்டவனா விஜய் சேதுபதியாக இருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா சொல்கிறாங்க. ஆனால் நான் கெஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படிச்சிருக்குங்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் அங்கேயே வந்துட்டு நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஒரு சண்டையில் அப்படியே போயிட்டுருக்கு. ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குதுன்னா, சேதுனா இந்த ஃப்ரேமில் விஜயை வெறுப்பேற்றி சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்ருப்பாரு, விஜய் வந்துட்டு நல்லா கடுப்பாகி மறைப்பார். அண்ட் இந்த ஃப்ரேம் வந்துட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டான்னு கேட்டால் தெரில, ஆனால் நான் நோட் பண்ண வரைக்கும் இது ஒரு இன்டர்மிஷனில் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்காக சேலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இந்த டீசரில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம். அண்ட் ஜேடி என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணாருன்னா, அவர் காலேஜில் எந்த சப்ஜெக்ட்டும் ஹேண்டில் பண்ணல, டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தளபதி என் சேதுனா ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.